ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி துஷ்ட சக்திகளை விரட்டுவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன சார் சக்தி துஷ்ட துஷ்ட சக்தி என்பது இந்த உலகத்திலே உண்டா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஃபாரி எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா நியூட்டன்ஸ் தேர்டில் அந்த மாதிரி ஒரு நல்ல சக்தி என்பது இருக்கும் பொழுதும் அதற்கு இணையான துஷ்ட சக்தி என்பதும் இந்த உலகத்திலே உண்டு கண்டிப்பாக இந்த பேட் வைப்ரேஷன் அல்லது நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் தான் இந்த உலகத்தில் எப்பயுமே ஆக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இதனை நம்மிடம் அண்டாமல் விரட்டுவது எப்படி தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய ஆன்ம பலத்தினை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்முடைய ஆன்ம பலம் அதாவது மனோபலம்னு சொல்கிற விஷயம் வேறு பலம்னு சொல்லக்கூடிய விஷயம் வேற இது இரண்டையும் தனித்தனியாக பிரித்தறிந்து இந்த பலத்தினை நாம் நமக்குள்ளே அதிகரித்து கொள்ள வேண்டும் இதற்கு நமக்கு நம்முடைய இந்திய ஜோதிட முறை அப்படிங்கிறது நன்னாவே வழிகாட்டுறது அதாவது ஆன்மகாரகன் என்று சூரியனையும் மனோகாரகன் என்று சந்திரனையும் பிரித்து பார்ப்பார்கள் இந்த ஆன்ம பலத்தினை நாம் இன்கிரீஸ் பண்ணிக்கணும் நம்ம கிட்ட இந்த ஆன்ம பலம்ங்கிறது அதிகரிக்கணும்னு சொன்ன நித்தியமே நம்ம சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணணும் இந்த சூரிய நமஸ்காரம்னு சொன்னால் ஏதோ அருணபாராயணம் பண்ணணும் இல்லது ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும் அல்லது ஒரு வேத மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சாமானிய மனிதர்களே இந்த சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ள முடியும் ஒன்றுமே இல்லை சிம்பிள் லாஜிக்காக சொல்றேன் காலங்காத்தால் எழுந்திருக்கணும் அழகாக பல் தேய்ச்சிட்டு முடிஞ்சா ஸ்நானத்தையும் பண்ணிட்டு அந்த சூரிய ஒளியிலே காலையில் இந்த சூரிய உதயம் ஆறுது இல்லையா அதிலிருந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு அந்த சூரிய ஒளி படும்படியான இடத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் முடிஞ்சா தியானம் யோகெல்லாம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்றேன் ஒரு ஹோம்ஒர்க் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா கூட அதிகாலை பொழுதிலே அந்த சூரிய உதய நேரத்திலே ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதலாம் இல்லை ஒரு பால்கனியில் உட்காந்து கூட அந்த சூரிய ஒளி படுற இடத்துல கூட நீங்கள் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதலாம் இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு கூட அந்த சூரிய சூரிய ஒளி படும்படியான இடத்திலே அமர்ந்து கொண்டு நீங்கள் அந்த செய்தித்தாளை கூட படிக்கலாம் இவ்வாறு ஒரு அரை மணி நேரம் காலை பொழுதிலே ஒரு அரை மணி நேரம் அந்த சூரிய ஒளியினை நாம் நம்முடைய உடம்பிலே வாங்கி கொள்ளும் பொழுது நம்முடைய ஆன்ம பலம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது அதே மாதிரி மனோபலத்தை தரக்கூடியதுங்கிறது சந்திரன் மாலை பொழுதிலே ஃபுல் மூன் டேன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பௌர்ணமி நாளிலே அந்த மாடியில போய் உக்காந்துண்டு அந்த நிலா சாப்பாடு அப்படிங்கிறத சாப்பிட்ணும் நம்ம குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த மூன்லைட் டின்னர் அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாலே நம்முடைய மனோபலம் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஆன்மபலமும் ஒரு மனோபலமும் நம்மிடையே இருக்கும் பொழுது எந்த விதமான துஷ்ட சக்திகளும் நம்மை அண்டவே அண்டாது அதாவது அகம் பிரம்மாஸ்மின்னு ஆதிசங்கர சொல்லியிருக்கார் இல்லையா நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை நாம் வலுப்படுத்தி கொள்ளும் பொழுதும் நமக்குள்ளே அந்த இறை சக்தி என்பது அதிகமாக இருக்கும் பொழுதும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த துஷ்ட சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா அது நம்மிடையே வரவே வராது இல்லை சார் நான் ஒரு வீட்டில் இருக்கேன் அந்த வீட்டில் வந்து சுத்தி சக்தியாக இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியவா உள்ள போனேனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த துஷ்ட சக்திகள் காணாமல் போய்விடும் நமக்கு நம்ம நம்ம இருக்கிற இடத்துல அந்த சக்தி இருக்க வேண்டும்னு அதுக்கு முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதுல ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொன்ன இந்த சூரிய நமஸ்காரம் இந்த காலத்து குழந்தைகள் வந்து காலையில எழுந்திருக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது காலை நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும் அதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரணும் காலையில எழுந்திருச்சுடு சீக்கிரமா இந்த டைம்ல எழுச்சுடு நைட் எவ்வளவு லேட்டா படுத்தாலும் சரி அந்த சூரிய உதய நேரத்திலே நிச்சயமாக எழுந்திருக்க வேண்டும் அந்த சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம சயின்ஸா சொன்னா கூட விட்டமின் டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது சூரிய ஒளியிலே ரிச்சா கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இது போக இந்த வேப்ப இலை அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த வேப்ப இலை எலுமிச்சம்பழம் இது போன்ற விஷயங்கள் கூட இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய விஷயங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதன் மூலமாக கூட துஷ்ட சக்திகளை நம்மால் விரட்ட முடியும் இது எல்லாமே பார்த்தோம்னா வேப்ப இலை ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் எலுமிச்சம்பழம் ஆகட்டும் இது அத்தனையுமே ஆன்டி பாக்டீரியல் விஷயங்கள் சொல்கிறார் ஒரு பேக்டீரியாங்கிறதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது தானே அதனை விரட்டக்கூடியது இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த வேப்ப மரம் அப்படிங்கிறத எல்லோருமே வீட்டிலே வளர்க்க வேண்டும் இதன் மூலமாக கூட நாம் குடியிருக்கின்ற பகுதியிலே துஷ்டசக்தி என்பது வரவே வராது இதனை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து